லாக்டவுன் வந்து இப்ப 3 மணிக்கு நாளையிலிருந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த லாக்டவுன் மூலமா வந்து திருவிழாக்கள் எந்த விதத்திலும் தடை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தை பண்ணியிருக்காங்க. திருவிழா தடை பண்றப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்களுடைய நாடக கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர் அத்தருவத்தினுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். இந்த பாதிப்பு வந்து ஏற்கனவே வந்து ஒரு வருஷ காலமாக வந்து லாக்டவுன் மூலமாக பாதிச்சிருந்தது. அதற்கு முன்னாடி தேர்தல் அப்படின்னு வந்துச்சு. இப்போ இந்த தேர்தலுக்கும் அதேமாதிரி தேர்தல் மூலமாக வந்து சீசன் வர நேரத்தில் வந்து இந்த தேர்தல் வந்துச்சு. அப்பயும் நிறைய தடைகள் வந்துச்சு. அதை மீறி சில இடங்களில் மட்டும் நிகழ்ச்சி பண்ணாங்க. அதனால் அப்பயே பாதிப்பு இருந்துச்சு. இப்போ தேர்தல் முடிஞ்ச அடுத்த கட்டத்தில் உடனடியாக வந்து லாக்டவுன் பண்ணதுனால எங்களுக்கு மிகவும் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்பு ஏற்பட்டு தற்கொலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைக்கு வழிவகுத்திருக்கு. இந்த இதை இல்லாமல் மற்ற நிறுவனங்கள் மற்ற திரையரங்குகளெல்லாம் பார்த்தோம்னா 50% கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க. அதுபோல் திருவிழா நடத்துவதற்கு ஏதாவது ஒரு 50% ஏதோ ஒரு சதவீதத்தில் கட்டுப்பாடுகள் விதிச்சு தளர்வுகள் அடிப்படையில் எங்களுக்கு நிகழ்ச்சி நடத்த ஏதுவாக இருக்கணும். அது மாதிரி இதுக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய மற்ற கலைகள் அதாவது நாடக கலைகள் ஒட்டி திருவிழா நடத்தணும்னா அந்த ஒளிபரிக்கு கலைஞர்கள் இருக்காங்க. அதேமாரி 6 மணி இசை கலைஞர்கள் மற்ற ஏனைய அத்தனை கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். அதை சார்ந்திருக்க தொழில்கள் நேரத்தையும் முடங்கக்கூடாது. அது மூலமாக வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கூடாதுங்கிற நோக்கத்தில் கலெக்டர் அவர்கள்ட்ட வந்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம். என்னுடைய நாடக நடிகர் சங்கத்திலிருந்து அயிலூர் நாடக நடிகர் சங்கம், கரூர், மணப்பாறை, சுப்பானந்தம், திண்டுக்கல் அத்தனை நாடக நடிகர் சங்கத்திலிருந்து வந்து வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி இந்த கோரிக்கை மனு கொடுக்க வந்திருக்கிறோம். கண்டிப்பாக தமிழக அரசு இதை செவிமடுத்து நம்முடைய கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் அன்போடு உங்களை கோரிக்கையாக வைக்கிறோம். நன்றி. இந்த அதே மாதிரி இந்த பாதிப்பு தொடர்ந்து கண்டிப்பாக லாக்டவுன் பண்ணித்தான் அவனுக்கு கட்டாய நிர்பந்த பட்சத்தில் கலைஞர்களுக்கு பேரிடர் நிவாரண நிதியாக வந்து ₹10,000 ஒவ்வொரு தனிநபருக்கும் கலைஞர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் வந்து கொடுக்குறோம் சரி, கலைப்பண்பத்தோடு வந்து ₹2,000 கொடுத்தாங்க. அதுவும் குறிப்பிட்ட கலைஞர்கள் பதிவு செய்யப்பட்ட நபர்களுக்கு கொடுத்தாங்க. இதில் வந்து பதிவு செய்யாத அத்தனை கலைஞர்களுக்கும் கண்டிப்பாக பேரிடர் நிவாரண நிதியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதமும் ₹10,000 கண்டிப்பாக கொடுக்கணும். அதன் மூலமாக தான்